வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மிக்ஜாம் புயல் தீவிர புயலாக வலுவடைந்தது. சென்னையில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மிக்ஜாம் புயல். சென்னையில் இன்று இரவு வரை அதி கனமழை தொடரும் என்று அறிவிப்பு. புயல் மெதுவாக நகர்வதால் மழை தொடர்வதாக தகவல். சென்னையின் பல்வேறு இடங்களில் அதிகாலை 3 மணி முதல் மின்சாரம் துண்டிப்பு. மிக்ஜாம் புயல் கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இன்று மாலை அல்லது நாளை இரவு சென்னையில் மின் விநியோகம் சீராகும். மருத்துவமனைகளுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதாக அறிவிப்பு. சென்னையில் மெட்ரோ ரயில்கள் இயக்கத்தில் தடையில்லை. சனிக்கிழமை அட்டவணைப்படி அனைத்து வழித்தடங்களிலும் மெட்ரோ ரயில்கள் இயக்கம். சென்னையில் இரவு தொடங்கி விடாது பெய்து வரும் கனமழை. நுங்கம்பாக்கம் பகுதியில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேக்கம். சென்னையில் இரவு முதலே பலத்த காற்றுடன் தொடரும் கனமழை. தியாகராய நகர் பசுல்லா சாலையில் குளம் போல் தேங்கிய மழைநீர். சென்னை எழும்பூர் சின்ன குழந்தை தெரு பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை வெள்ளம். உடல்நலக்குறைவு ஏற்பட்டவரை மீட்புப் படையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை கே நகரில் உள்ள பிரதான சாலைகளில் குளம் போல் தேங்கிய மழைநீர். பெருக்கெடுத்த வெள்ளத்தால் போக்குவரத்து துண்டிப்பு. சென்னையில் இரவு முதலே கொட்டி தீர்த்து வரும் கனமழை. கே நகர் காவல் நிலையத்தில் புகுந்த மழைநீர். சென்னையில் கனமழை எதிரொலியாக ரயில்கள் ரத்து, பேருந்துகள் சேவை குறைப்பு. ஆட்டோக்களும் இயக்கப்படாததால் ரயில் நிலையத்தில் காத்திருந்த ஏராளமான பயணிகள். சென்னையில் இரவு தொடங்கி தற்போது வரை பெய்து வரும் கனமழை எதிரொலி. நங்கநல்லூர் சுரங்கப்பாதை முழுவதுமாக மழைநீரில் மூழ்கியது. தியாகராய நகரில் உள்ள அரங்கநாதன் சுரங்கப்பாதை மூழ்கியது. மழைநீரை அகற்றும் பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரம். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூரில் கொட்டி தீர்த்த கனமழை. முடிச்சூர் சாலையில் உள்ள இந்திரா நகரில் 6 போல் பாய்ந்தோடிய மழைநீர். சென்னை எழிலகத்தில் உள்ள
மாநில பேரிடர் கட்டுப்பாடு மையத்தில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு. மிக்ஜாம் புயல் பாதிப்பு குறித்த விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் சாலையில் தேங்கிய மழைநீர் நிவாரண பணிகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விடிய விடிய ஆய்வு. அதி கனமழை காரணமாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் புகுந்த மழைநீர். வார்டு பகுதியில் தேங்கிய மழைநீரை அகற்ற வேண்டும் என்று நோயாளிகள் கோரிக்கை. தொடர் மழை காரணமாக சென்னை அண்ணாசாலை பகுதியில் மழைநீர் தேங்கியது. தேங்கிய மழைநீரில் மண் கலந்து செம்மண் நிறத்தில் காட்சியளிப்பு. பூவிருந்தவல்லி ஏரி நிரம்பியதன் காரணமாக மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பில்லர் தயாரிக்கும் பகுதியை சூழ்ந்த வெள்ளம். மெட்ரோ கட்டுமான பணிகள் தற்காலிகமாக பாதிப்பு. சென்னையில் இரவு முதல் விடாது கொட்டி தீர்த்து வரும் கனமழை. புதுப்பேட்டை ஹாரிஸ் சாலையில் குளம் போல் தேங்கிய மழைநீர். தொடர் கனமழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் ஏரி நிரம்பியது. உபரிநீர் வெளியேறி முடிச்சூர் சாலையில் புகுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூரில் கொட்டி தீர்க்கும் கனமழை. குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடக்கம். ஆவடியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கிய மழைநீர். வாகனங்களை மெதுவாக இயக்கிச் செல்லும் வாகன ஓட்டிகள். கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக ராயபுரம் மருத்துவமனைக்குள் புகுந்த மழைநீர். தேங்கிய மழைநீரை அகற்றும் பணிகள் தீவிரம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.